அதிகமான வரியை இந்த பொள்ளாச்சி நகராட்சி உயர்த்தியிருக்கிறது என்றுதான் பிரச்சனை. இது மட்டுமல்ல, இந்த உண்ணாவிரத போராட்டம் முக்கியமான போராட்டம். இந்த பொள்ளாச்சியில ஜெயராமண்ணா இருக்கக்கூடிய கிருஷ்ணகுமார் தம்பி, அதே போல அம்பேத்கர் தம்பி, வந்தாமண்ணா, எல்லாம் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், சத்தியவர்தன், எல்லாருமே ஒன்றிச்சேர்ந்து எல்லாமே சேர்ந்து நான்கு தூரி சேர்ந்தவங்க எல்லாமே சேர்ந்து எதுக்கு நடந்துட்டாங்கன்னா, இங்க வந்து 150% மேல் வரி உயர்வு, அதுக்கு மட்டும் இல்லாம விவசாயிகளுடைய முக்கியமான பிரச்சனை. விவசாயிகள் பொருள் பாத்தீங்கன்னா, இந்த பித்து, தேங்காய், மஞ்சி, இதெல்லாம் விலையே எல்லாம் போயிருச்சு. விவசாயிகளுடைய பிரச்சனை இதுக்கு பாத்தீங்கன்னா, எடப்பாடி உத்தரவு வாங்கிட்டு டெல்லியெல்லாம் போயிட்டு வந்தாங்க. ஆகவே இந்த விவசாயிகளுக்காக போராடக்கூடிய ஒரே கட்சினா அண்ணாதிமுக தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஆனமலையாறு நல்லாறு திட்டம் நீண்ட கால பிரச்சனை. ஜெயராமன் தான் இந்த பிரச்சனையை சொல்லி நாங்கெல்லாம் போய் சொன்னாரு, உடனே போய் பேசணும்னாங்க, உடனே போய் எடப்பாடி என்று சொல்லி கேரளாவுக்கு போயிட்டு தொழில்நுட்ப வல்லுநர் குழு அமைத்தது எடப்பாடியார். கேரளா முதலமைச்சர் நாங்கெல்லாம் போய் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அதே போல நீராபான தொடர்ந்து பேசிட்டே இருப்பார் ஜெயராமன். அதுக்கும் வழிவகை செஞ்சா இந்த ஆட்சி வந்து அதெல்லாம் விட்டாங்க. நீராபானம் இன்னைக்கு பார்த்து தொழிலாளர்களுக்கெல்லாம் அது முக்கியத்துவம் கொடுத்தா இன்னைக்கு எப்படி இருந்துக்கு தெரியும். இன்றைக்கு இந்த ஆட்சி விவசாயிகளை மட்டுமல்ல, யாரையும் கண்டுக்காத ஆட்சி, மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் முக்கியமான பிரச்சனை ஆனமலை நல்லாறு திட்டத்தை எடப்பாடியார் எப்படி வேகப்படுத்தினார், அதே போல இது வாய்ப்புகள் இருக்குது. பேச்சுவார்த்தை முடிஞ்சது, குழு அமைச்சாச்சு, அடுத்த கட்டத்துக்கே போல இவங்க போகமாட்டேங்கிறாங்க. எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் வந்தா இந்நேரம் முடிஞ்சு ஒரு அளவுக்கு எல்லாம் வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, கொப்பரை தேங்காய் கொள்முதல்ல இந்த அரசு வஞ்சிக்கிறது. அம்மா ஆட்சி இருக்கும்போது, இன்னைக்கு பாத்தீங்க எடப்பாடியார் இருக்கும்போது, அடிக்கடி ஜெயராமன் வந்து பேசுவார், உடனடியா கொள்முதல் பண்ணுவாங்க, சரியான விலை கொடுப்பாங்க. நீங்க அந்த விலையெல்லாம் கொடுக்காத காரணத்தினால பாத்தீங்கன்னா, தேங்காய் விலை இன்னைக்கு இவ்வளவு குறைஞ்சிருச்சு. விவசாயிகள் எதுவுமே பண்ண, விவசாயி நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த எல்லா பொருளும் விலை. தேங்காய்க்காக பேசறது இல்ல, தேங்காய் என்ன மாதிரி நல்லா இருந்தா தான் மத்த விவசாயம் பண்ணி நம்ம சாப்பிட முடியும். ஆகவே இன்றைக்கு விலையே இல்ல விவசாயிகள். ஆகவே திமுக ஆட்சி வந்து எதுவுமே செய்யாத ஆட்சியாக, இந்த பொள்ளாட்சியில எடுத்துட்டான், இந்த நகராட்சியில எடுத்துட்டான், இந்த தொகுதியில எடுத்துட்டான், ஏதாவது ஒரு திட்டம் 2 வருஷத்துல திமுக வந்து சொல்லிட்டு கொடுத்து சொல்லுங்க, நாங்க சொன்ன வரது இப்ப முன்னே முடிச்சுக்கோ, நாங்க இந்த போராட்டம் பண்ணல. இதுவரையிலும் எதுவுமே செய்யாத ஆட்சி முக்கஸ்டாலின் ஆட்சி, எதுவுமே செய்யாத திமுக அரசு, இந்த மாவட்ட நிர்வாகம் அதிகாரி எதுவுமே செய்யல. ஒன்னே ஒண்ணு பண்றாங்க, அதிமுக பொதுமக்களும் ஏதாவது போராட்டம் ஆரம்பிச்சா பயம் வந்துருது, உடனே போலீஸ்காரர்கள் 120 பேர் 200 பேர் விட்டு உடனே இது எப்படி கலைக்கலாம், இந்த பந்தல் போடக்கூடாது, கொடி நடக்கூடாது, இதை மட்டும் தெளிவா பண்றாங்க. அதான் பேசுறாங்க எல்லாருமே. அம்மன் பேசினாரு, அதே போல பார்த்து ஜெயராமண்ணா அப்படியே போய்கிட்டாரு. ஜெயராமன் கொஞ்சம் லைட்டா தான் பேசுறது, கொஞ்சம் அதிகமா பேசுறாரு போலீஸை பத்தி. நாங்கெல்லாம் அதிகமா பேசுவோம், பாத்தீங்கன்னா அவரோட மனதே நோக்கடிச்சிட்டாங்க போலீஸ், அவ்வளவு அதிகமா. ஏனென்றால் காவல்துறை வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து மக்கள் வரி படத்துல சம்பளம் வாங்குறீங்க, நாங்க இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தோம் போலீஸுக்கு, எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்தோம், எங்க கட்சிக்காரங்க சேர்ந்து போய் மிரட்டினாங்களா, ஏதாவது பண்ணாங்களா. திமுக ஆட்சியில அவர் பேசினாரு, திமுக ஆட்சியில பூரா டெய்லி 1000 லோடு கேரளா கடத்துறேன்னு சொல்லி போட்டு, இது காவல்துறை தடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி பேசினாரு. இது கடத்துறதே போலீஸ் தானே, போலீஸ் திமுக தான் கடத்துறான், அவன் எப்படி தடுப்பான், கடத்துறதே போலீஸ் திமுக காரணம் சேர்ந்தாலும் கடத்துறான். இந்த கல்லு மணல கேரளா கொள்ளை அடிச்சுட்டு போறானா முழுமையா, அதே போல எங்க பார்த்தா கஞ்சா விக்கிற காரணம் என்ன, அதுவும் திமுக காரணம் நீ போலீஸ் தான். பகிரமா ஸ்டாலின் ஆட்சி வந்த பின்னால் மாணவ சமுதாயம் இன்னைக்கு அழிவுக்கு போயிட்டு இருக்கு, காவல்துறை கேடு கெட்டு மோசமான நிலைமை போயிட்டு இருக்குது. தயவு செஞ்சு மாறுங்க, இந்த திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியில் நீடிக்காது, நிலைக்காது, கண்டிப்பா முடிவால வரும். நீங்க போடுற கேஸுக்கு இந்த போலீஸ்க்கெல்லாம் எப்பவுமே அஞ்ச மாட்டோம், இதெல்லாம் எங்களுக்கு குறைத்துல அம்மா எங்களை உருவாக்கி இருக்காங்க, சிங்கம் போன்ற தலைவி அம்மா அவர்களை எங்களை உருவாக்கி இருக்காங்க. போலீஸ் போற நாங்க பாத்துட்டோம், நீங்க எப்ப ஏற்பாடு 10 வருஷம் பாத்துட்டோம், இந்த 2 வருஷம் 10 வருஷம் உங்களை நாங்க எப்படி பார்த்தோம், நீங்க 2 வருஷம் நாங்க எப்படி நாங்களும் இருக்கோம் சொல்லி காமிச்சிருக்கீங்க, அப்படி தானே.
இன்றைக்கு எங்களுடைய பொறுப்பாளர் மீதோ தொண்டர் மீதோ நீங்க வழக்கு போட்டா அதுக்கு பதில் ஒவ்வொரு போலீசாரும் சொல்லணும், அது கண்டிப்பா விட மாட்டோம். இன்னைக்கு இந்த உண்ணாவிரத போராட எதுக்காக நடக்குது? ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு நீ செட்டு போறதுக்கு தனி பர்மிஷன், பந்தலர் இருக்கு, குச்சி நேரம் இருக்கு, கொடியேற தனி பர்மிஷன் வாங்குவாங்களா? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. பர்மிஷன் வாங்கினா உண்ணாவிரதம் அப்படியே ரோட்ல ரெட் ரோட்ல போற முடியும். ஓரமா செட்டு போட்டு சாயங்காலம் வரல காலை 9 மணிக்கு இருந்தா 5 மணி வரல ஒரு சேர போட்டு ஒரு போட்டு ஒரு செட்டு ஒரு வெயில் வெயில் இல்லாம வர்றவங்க எல்லாம் தேடிட்டு எல்லாம் வந்திருக்காங்க. பெரியவங்க வந்திருக்காங்க, எல்லாம் வந்திருக்காங்க. காலில இருந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம இப்படி முன்னாள் இருக்காங்க. எதுக்காக இருக்காங்க? அவங்களுக்காக இருக்காங்களா? விவசாயிகளுக்காக, இந்த மக்களுக்காக, வியாபாரிகளுக்காக இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய வியாபாரிங்க அத்தனை பேர் நினைச்சு பாக்கணும். இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய ஆட்சியில சொத்து ஒரு உயர்த்தணுமா? 10 வருஷமா அந்த அம்மா ஆட்சியில எப்பவே உயர்ந்த சொத்து ஒரு எப்ப போயிருந்து தெரிஞ்சுங்க. 98 உயர்த்தினா திமுக காரணம் ஆட்சி இருக்கும் போது, 2008 உயர்த்தினா, அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டாலின் எப்பவே திமுக ஆட்சியில் மட்டும்தான் சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு. ஆகவே திமுக மட்டும்தான் உயர்ந்து இருக்குது, அண்ணா திமுக ஆட்சியில் எப்பவே உயர்த்தது கிடையாது. அதே போல மத்திய அரசாங்கம் சட்டம் அனுப்பினாங்க, தலைவர் காலத்துல உயர்த்தல. அதே போல பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சட்டம் அனுப்பி அந்த நேரத்தில் வந்திருந்து சில நிதியெல்லாம் வருவோம்னு சொன்னா அது ஒரு ஒரு அம்சம் தான், கட்டாயம் கிடையாது. அதை கூட இவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் சொன்னாரு. அப்ப வந்து ஒரு சந்தேகம் வந்தது, இதுக்கெல்லாம் இந்த நிதி வரும்னா நீங்க இது வந்து உயர்த்தி விட்டுருந்தாங்க. அப்ப நம்ம மீட்டிங் போட்டு எடப்பாடி முதலமைச்சர் ஜெயராமனுக்கு எல்லாம் தெரியும், உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்தாரு. அப்ப பாத்தீங்க அதிகாரிகள் எல்லாம் இல்ல உயர்த்தி ஆகணும்னாங்க. எடப்பாடி சொன்னாரு, கொரோனா வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்காங்க, அது எல்லாம் உயர்த்த முடியாது, அது எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், உயர்த்தாதீங்கன்னு சொல்லி அப்ப போட்ட எல்லாம் உயர்த்துறதுக்கு எல்லாம் ஜீவ போட நிறுத்தினாரு. எல்லா பக்கம் போட்டதை நிறுத்தணும், உயர்த்தவே இல்லை. அவரு முதலமைச்சர், எடப்பாடியார் முதலமைச்சர், மு க ஸ்டாலின் முதலமைச்சரா? பேருக்கு முதலமைச்சர். நாட்டில் என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன நடக்குது, ஒன்று தெரியாத ஒரு முதலமைச்சர் தான் மு க ஸ்டாலின். எடப்பாடியார் பொறுத்தளவுக்கு ஒரு கமாண்டிங் பவர், ஒரு அம்மா வழியில் வந்தவர். உயர்த்தாத மக்களுக்கு பிரச்சனை, கொரோனா யாருக்கு வேலை இல்லை, உயர்த்தா உயர்த்தல. இங்க இருக்கக்கூடிய மக்களை சிந்தித்து பாருங்க, உள்ளாட்சி மக்கள் என்ன கேட்டீங்கன்னா, இந்த தேர்தலில் திமுக நிறைய வாக்களிச்சீங்க, அங்க வெற்றி பெற்றோம், ஜெயராமன் ஜெயிச்சார், ஒண்ணு மாத்து கருத்துல திமுக ஓட்டு போட்டவங்க ஏன் ஓட்டு போட்டு நினைக்கிறாங்க? இங்க மட்டுமே தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கலாம், ஏன்னா இந்த திமுக ஓட்டு போட்டு போட்டு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இந்த பொள்ளாட்சியில ஒவ்வொரு திட்டமும் யாரு கொண்டு வந்தான்? இந்த கோயம்புத்தூர் பொள்ளாட்சியோடு எப்படி வந்தது கூட்டணி போட்டு கோவை மாவட்டம் முழுவதும் பொள்ளாச்சி தொகுதிக்கு மட்டுமல்ல 50 ஆண்டுகள் வளர்ச்சி நாங்க கொடுத்திருக்கோம், இவ்வளவு பெரிய வளர்ச்சி கொடுத்து உரிமையோட பேசிட்டு இருக்கோம். திமுக ஆட்சி வந்து எது பண்ணிட்டு பொள்ளாச்சியில மட்டும் இன்னைக்கு ஒரு புதிய கல்லூரி, கோவை மாவட்டத்துல 6 புதிய கல்லூரி அம்மா அவர் எடப்பாடி கொடுத்தாங்க, மிகப்பெரிய சாதனை. 9 கோடி 10 கோடி ஆயிருக்கு இந்த கட்டணம், அற்புதமான கட்டணம். 2000 ரூபாய் படிக்கிறாங்களா இல்லையா? யாரு கொண்டு வந்தான்? அம்மா அரசு எடப்பாடி கொடுத்தா. பஸ் ஸ்டாண்ட் யாரு கொண்டு வந்தா? அரசு மருத்துவமனை யாரு பயன்படுத்தினா? கடைசியா வந்தார்
இப்படிப்பட்ட சூழ்நிலை திமுக
மக்களை பற்றி சிந்திக்காத அரசு ஸ்டாலின் அரசு. ஆகவே இன்னைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் விவசாயிகளுக்காக, இந்த நகராட்சி மக்களுக்காக, இருக்க வியாபார பெருங்குடி மக்களுக்காக. இந்த நகராட்சி நிர்வாகம் கண்டிப்பாக இந்த வரியை குறைக்க வேண்டும். அது எங்கேயுமே இல்லாதவரை இந்த பொள்ளாச்சி நகராட்சி. ஆகவே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த பொள்ளாச்சியில் இருக்க மக்களுக்கு, கோவை மாவட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கணும். இன்னைக்கு எங்கேயுமே ரோடு சரியில்லை, எந்த வேலையும் அம்மா கூட திட்டங்களை பூரா முடக்கியிருக்காங்க, எதுவுமே தெரியல. நாங்க தான் குரல் கொடுப்போம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் ஸ்டாலின் சிம்மசோமார் கூட எடப்பாடியார் தான். எடப்பாடியார் அற்புதமான தலைவர், இதுல மேல வந்தவர். அவருதான் மீண்டும் முதலமைச்சரா வருவார், யாரும் தடுக்க முடியாது. ஆகவே இந்த அரசு, ஸ்டாலின் அரசு, இந்த நிர்வாகம் இந்த வரியை குறைக்க வேண்டும். அதே போல நம்முடைய கைத்தறி நெசவாளர்கள் மாணவர் கோரிக்கை வைக்க, நூல் விலை ஏற்றம், பட்டு விலை ஏற்றம். அதே போல விசைத்தறியாளர்கள் பாத்தீங்கன்னா, நெசவாளர்கள் பாத்தீங்கன்னா, அந்த பசுமை வீடு திட்டம் நம்ம கொண்டதாக முடங்கிட்டாங்க, எல்லாம் முடங்கிட்டாங்க. அதே போல பசு வீடு திட்டத்தையே முடங்கிட்டாங்க. நான் தான் அமைச்சராக அம்மா கொண்டு வந்தாங்க. ஆகவே இன்னைக்கு நெசவாளர்களும், கைத்தறி நெசவாளர்களும், அதே போல விசைத்தறியாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கரண்ட் எவ்வளவு அதிகமாட்டீங்க, இது நியாயமா? நீங்க அவங்க எல்லாம் எப்படி நூல் விலை ஏறிடுச்சு, அவங்க எல்லாம் இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு கேள்விக்குறியாயிருச்சு. அதையெல்லாம் மின்கட்டண உயர்வை விசைத்தறியாளர்களுக்கும் நெசவாளர்களுக்கும் சலுகை அம்மா இருந்து கொடுத்தது போல, எடப்பாடியார் கொடுத்தது போல சலுகை கொடுக்க வேண்டும். ஆகவே அது மட்டுமல்ல, இந்த வேஸ்டி செயல், அந்த பசுமை வீட சொல்றேன், அந்த பசுமை வீடு திட்டம் பாத்தீங்கன்னா, கைத்தறி நெசவாளர் கொடுத்தது 10,000 வீடு கொடுத்தோம். அதுதான் இருக்கிறதுல பெரிய வீடு, அது கொடுத்தோம். நான் அமைச்சர் எனக்கு தெரியுமே, ஆனா அதெல்லாம் இன்னைக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம கண்டிப்பாக இன்றைக்கு இந்த அது இலவச வேஸ்ட் எனக்கு தெரியும். இது வந்து பெரிய ஒரு வாழ்வாதாரம் நெசவாளருக்கெல்லாம். அந்த திட்டத்தை உடக்கி இருக்கிறார்கள், வெளியிருந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. இதெல்லாம் நியாயமா? அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படுத்த எம்ஜிஆர் கொண்டு வந்து திட்டம், அதை கூட மனவர்கள் சூரத்துல வாங்குறாங்க. இதுதான் திமுக அரசு, ஸ்டாலின் அரசு, எல்லாத்துலயும் கமிஷன். சாதாரணமாக எங்காவது ஒரு லோடு மண் போய் எடுத்து பார்க்கலாம், வீடு கட்டுறக்கு அதுக்கு கமிஷன் இல்லையா? ஒரு மண்ணுக்கு, மணலுக்கு, ஒரு கல்லுக்கு, எங்க பார்த்தாலும் லஞ்சம், லஞ்சம். இதுதான் ஸ்டாலினோட சாதனை. அந்த குடும்பம் மந்திரி எல்லாம் கொள்ளை அடிச்சு கொண்டு அப்படியே ஸ்டாலின் கொட்டணும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் லஞ்சம், இதுதான் திமுக அரசாகவே. இந்த நகராட்சி நிர்வாகமும், நகராட்சி நிர்வாகம் கண்டிப்பாக மாற வேண்டும். இந்த உள்ளாட்சித்துறை கண்டிப்பாக இந்த பொள்ளாச்சியுடைய வரியை குறைக்க வேண்டும். அதே போல நம்முடைய விவசாயிகளுக்காக கண்டிப்பா கொப்பரை கொப்பரை வந்து கொள்முதல் செய்ய வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா, தேங்காய் விலை எல்லாம் மோசமா இருக்குது. அதே போல இங்க இருக்கக்கூடிய இந்த பித்து, இந்த ஃபேக்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த காயர் ஃபேக்டரி எல்லாம் எல்லா பக்கம் திமுக வசூல் பண்றான். அதை நிறுத்தணும். ஒவ்வொரு பக்கம் 2 லட்சம் 3 லட்சம் வசூல் பண்ணி மிரட்டி வசூல் பண்றீங்க, அதை நிறுத்துங்க தயவு செஞ்சு. ஆமா, நம்முடைய ஆட்சியில இந்த வேலையே இல்ல. நாங்க 10 வருஷமா எந்த கடையில வசூல் பண்ணல, கட்ட பஞ்சாயத்து இல்ல, நிலா பகுதி இல்ல. தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்துங்க. அதே போல ஊராட்சிகளுக்கு எல்லாம் நிதி வழங்குவது இல்லை, அந்த நிதி எல்லாம் வழங்க, ஊராட்சி இருக்கக்கூடிய நிதி எல்லாம் நீங்க அதெல்லாம் எடுக்கிறீங்க. ஆமா, அதெல்லாம் தெரியும். இந்த பேனர் கேளாண்டை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும். எடப்பாடியார் பேசினாரு இப்படி கண்டிப்பாக. இன்னைக்கு முக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு அண்ணா அவர்களுக்கு தெரியும், உங்களுடைய சின்னம்மாவுடைய மகன்கள் இருந்தாங்க, தெரியும். உங்களுடைய மகன்கள், வளர்ப்பு மகன்கள்லாம் டாக்டர் பரிமளம், கௌதமன், இளங்கோவன், ராஜேந்திரன் எல்லாம் இருந்தாங்க. அவர் அவர் கொண்டு வரல. அதே போல புரட்சி எம்ஜிஆர் அவர்களும் தெரியும் உங்களுக்கு. அண்ணன் சக்கரபாணி இருந்தார், அவரை உள்ள கொண்டு வரல. அதே போல அவர் மகள் மகன் எல்லாம் இருந்தாங்க, அவர்களை கொண்டு வரல. அதே போல எடப்பாடியார் இன்னைக்கு வாரிசு இல்லாத ஒரு கட்சி அதிமுக. யார் வேணாலும் முதலமைச்சரா வரலாம், அமைச்சரா வரலாம். அதே போல இன்னைக்கு திமுகவுல பாத்தீங்கன்னா, திமுக பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வாரிசு அரசியல் சாதனையே அது மட்டும்தான். உதவிய அமைச்சராங்கள் தயவு செஞ்சு திருந்த வேண்டும். இது உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக இந்த வரியை குறைக்க வேண்டும், விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி, ஆனமலையார் நல்லார் திட்டத்தை
உடனடியாக செயல்படுத்த வேண்டும். ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பால் விலையை குறைக்க வேண்டும். அதே போல கரண்ட் பில்லை குறைக்க வேண்டும். அதே போல இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நம்முடைய அறிவியல் ஏராமல் தலைமையிலே எழுச்சியான முறையிலே இன்றைக்கு சிறப்பான முறையிலே இந்த சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, விவசாயிகளுடைய பிரச்சனை குறித்து இந்த அற்புதமான உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை கூறி இந்த உண்ணாவிரத்தை நான் முடித்து வைக்கிறேன். இப்பொழுது பழச்சாறு இன்றைக்கு தலைமை ஏற்றக்கூடிய ஏராமன் அவர்களுக்கு இப்போது வழங்கப்படுவோம். அனைவரும் அப்படி குடிக்கலாம். தோசை போட்டு விடிய அரசே, விடிய அரசே, ஏழை எளிய மக்களை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, விடிய அரசே, விடிய அரசே, மின்கட்டண உயர்வு ரத்து செய், ரத்து செய், கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், மின் கட்டணத்தை உயர்த்துக, தமிழக அரசை கண்டிக்கின்றோம், உள்ளாட்சி ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உடனடியாக இந்த அரசு நகராட்சி சொத்து வரி ரத்து செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக அடுத்த கட்ட மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும். அது மட்டுமல்ல, அதை ரத்து செய்யவில்லை என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் 40 எடப்பாடியார் தலைமையில் வெல்வோம். உடனடியாக சட்டமன்ற தேர்தலும் கூடிய வரையில் வரும். 200 தொகுதிக்கு மேல் வென்று எடப்பாடி முதலமைச்சராக வந்து ரத்து செய்வார்கள். அனைவருக்கும் போகம் போட்ட அனைவருக்கும் நன்றி. அதே போல மீண்டும் தொடர் நிகழ்ச்சியாக 3ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் எடப்பாடி உத்தரவு கிடங்க சொத்து வரி, மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அதே போல இங்க இருக்கக்கூடிய விவசாய பிரச்சனை இதெல்லாம் கண்டித்து மீண்டும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
كاباتي 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 نسوان غاي كاباتي مايك